மெல்ல மெல்ல வந்து அப்படி ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2400 அடி உயரத்தில் வந்து இந்த மலை இருக்குது. அதேமாதிரி இந்த மலையோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். சிட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் குழு குழு சில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயமான பிரம்மாண்டமான ஒரு மலை. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரமிப்பான ஒரு கோட்டை. இந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு போடுது. இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மலையோட சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட சிறப்பு வந்து சொல்லியாகணும். ஆகணுமா இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லப்பட இந்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிக மிக ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதற்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரலாறுகள் இருக்குது, அந்த வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா நமக்கு வந்து 410 அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மலைக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி அவ்வளோ பெருமைகள் இருக்குது. கிட்டத்தட்ட கிபி 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்குது. ஆனால் இத்தனை பெருமைகளும் கொண்ட ஒரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. இதை வந்து ரெண்டாக பிரித்து பாருங்கள். கூட்டல் போட்டில் கிருஷ்ணா ப்ளஸ் கிரி. கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு, கிருஷ்ணர் வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வச்சிருக்காங்க. கிரி அப்படின்னா மலைன்னு சொல்லுவாங்க. மலைகளை கொண்ட ஒரு பெரிய கருப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பு மலை அப்படின்னு சொல்லப்பக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது. நிறைய பேர்கள் இருக்குது. ஷேர் பாஷா மலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெகதேவி ராயர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வரலாறுகள் இருக்குது. ஒவ்வொரு மன்னர்களுடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேட்கும்போதே நமக்கு வந்து உடல் செலுக்கும். நம்ம வந்து 1001 படம் பார்க்கும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அட்டா டட்டா இன்னும் ஒரு மணி நேரம் இருந்திருக்காமே தோணும்ல. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது அதே ஃபீலிங் தான் வரும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குமே இல்லாத ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. என்னப்பா அப்படிப்பட்ட பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த பிளேஸுமே நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய பாறைகள் அந்த பெரிய கற்களை வந்து பார்த்துருக்க முடியாது. என்ன நடுக்கற்களா என்ன பெரிய பாறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள், அதாவது பார்த்தீங்கன்னா போரில் உயிரிழந்த பெரிய மாவீரர்களுக்காக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நடுக்கற்களை வந்து அமைச்சிருப்பாங்க. அவர்கள் வந்து பெருமைப்படுத்தணும். எப்படி வந்து சமாதி கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சமாதி கிடையாது, அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா பெரிய கற்கள். இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து அவர் ஆட்சி செஞ்சார், ஓகே அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய நடுக்கற்கள் வச்சிருவோம், அவரை பெருமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போரில் உயிரிழந்த மாவீரர்களுக்காக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் சிட்டியில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நடுக்கற்களை வந்து பார்க்க முடியும். இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா பரமக்கால் பகுதி அப்படின்னு சொன்னாங்க. பரமக்கால் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகள். குறிப்பிட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 12 கோட்டைகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 12 கோட்டைகளுடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா பரமக்கால் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களுடைய எண்ணம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை போய் நம்ம கேப்சர் பண்ணணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து ஒரு மெயின் பிளேஸாக இருக்கோ, சென்னை கன்னியாகுமரி அண்ட் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மெயின் மெயின் பிளேஸாக இருக்கோ, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பரமக்கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோட்டைகளை சொல்லலாம். பரமக்கால் கோட்டைகளை பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கோட்டைகள் இருக்குது. இந்த 12 கோட்டைகளில் முதன்மையான கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்பாஷா மலையை சொல்லலாம். கிருஷ்ணதேவராயர் மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஷேர்பாஷா மலை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ஜெகதேவி துர்க்கம், வீரபத்ர துர்க்கம், கவல்கரா, மகாராஜக்கடை, பஜங்கரா, கடூர்கர், திருப்பத்தூர், வாணியம்பாடி, கனக நகரா, சுத சரகரா அண்டு பார்த்தீங்கன்னா தட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொத்தம் 12 கோட்டைகள். இது பார்த்தீங்கன்னா பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னாவே இந்த 12 கோட்டைகள் தான். ஆங்கிலேயர்களுடைய எண்ணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த 12 கோட்டைகளை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாங்க. இந்த பரமக்கால் கோட்டைகளை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோட்டைகள் தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 6 கோட்டைகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித தகவலுமே இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இந்த மாதிரியான ரிசர்ச்சில் வந்து ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த இஞ்சி 6 கோட்டைகள் பற்றிய தகவல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதா செய்யும். இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேட ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து இந்த 6 கோட்டைகள் பற்றிய தகவல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து முன்னிறுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மலை மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மையிலும் சரி வேளாண்மையிலும் சரி சிறப்பான ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நல்லா ஒரு விஷயம் வந்து புரியுது. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி சொல்கிற கதை வந்து எல்லாருமே வந்து ரசித்து கேட்டிருப்போம். பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சு, கோட்டை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய குளம் இருந்துச்சு, அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா முதல் இருந்துச்சு. எதுக்கு அந்த முதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, அப்படி உள்ளே வந்தால் கூட அந்த கோட்டையை நுழைவில் மூடிட்டால் தண்ணி உள்ளே விழுந்துருவாங்க, அந்த முதலை வந்து கடித்து அவங்களை வந்து சாகடிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளம் வெட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்படுறோம். இந்த மலையை பார்க்கும்போதும் இந்த கோட்டையை பார்க்கும்போது இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குளங்கள் இந்த ஏரிகள் இந்த டேம்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது.
இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நிஜமாலுமே தான் பொய் சொல்லலை. ஏன் அப்படின்னா இந்த கோட்டையை பார்க்குறதுக்கு நம்ம மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த நீர்வழி தடங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியுது. நான் இப்போ சொல்ல போகிற இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா கிபி 15 கிபி 16 இந்த பீரியடில் தான் வந்து நடந்திருக்கு. பட் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் முன்னாடியே சொல்கிற வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காது அப்படின்றனால கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 2 ஜீவசமாதிகள் இருக்குது. இந்த அழகான இயற்கையை வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகும்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஜீவசமாதிகள், அதாவது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டார் அண்ட் பார்த்திங்கன்னா மூன்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன சித்திரங்கள்லாம் இருக்குது. இந்த சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு என்னப்போ ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா 2 சமாதி இருக்குது. யாருடைய சமாதி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சமாதியில் வந்து பேர் போட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா ஷேர் பாஷா, இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஷேர் அக்பர். இந்த யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். அந்த பெரியவர்கிட்ட போய்ட்டு கேட்டேன், தாத்தா இந்த மாதிரி இந்த 2 பேர் சமாதி இருக்குது, இவங்க யார் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தம்பி இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா படை வீரர்களா தம்பி. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்துச்சு. போர் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பேர் வந்து நான் சொல்ல விரும்பல. அந்த மன்னர் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிக்கல. இவங்களுக்கு அந்த திட்டம் பிடிக்காதனால இவங்க போயிட்டு டேரெக்டாக வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க, மன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் சரியில்லை, இந்த மாதிரி வந்து தேவையில்லாத திட்டங்கள் கொண்டு வராதீங்க, அதேமாதிரி இந்த குறிப்பிட்ட நபர்கள் ரோலாம் வந்து டச் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டவொடனே நம்முடைய மன்னருக்கு வந்து கோவம் வந்துருது. அவர் பார்த்திங்கன்னா வார்னிங் பண்ணி அனுப்புறாரு, நீங்கள் கிளம்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வார்னிங் பண்ணி அனுப்பிட்டுறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா நம்முடைய ஷேட் பாஷா ஷேட் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த 2 படை வீரர்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா படைகளை திரட்டாங்க. படைகளை திரட்டி மன்னருக்கு எதிராக பார்த்திங்கன்னா போர் தொடுத்து வராங்க. மன்னருக்கு எதிராக போர் தொடுத்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னர் வந்து கோவமடைகிறார். கோவமடைஞ்சு எனக்கு எதிராகவே இந்த மண்ணில் இருந்துட்டு எனக்கு எதிராக போர் தொடுத்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையை பார்த்திங்கன்னா மலையிலே விட்டுறாரு. மலையில் வெட்டி அவருடைய தலையை பார்த்திங்கன்னா தூக்கி எறியப்படுது. அந்த தலைகள் பார்த்திங்கன்னா மலையிலிருந்து கீழே வந்து உருண்டு விழுது. அப்படி விழுந்த இடங்கள் தான் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அவருடைய உடல்கள் பார்த்திங்கன்னா மேலே வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 2 உடல்கள் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஷேர் பாஷா ஷேர் அக்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இருவரின் சமாதி அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை கேட்டவொடனே நமக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னப்போ அது அந்த காலத்தில் மன்னர் எப்படிப்பா இப்படி வந்து மோசமான ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு யோசனை வரதான் செய்து. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த கோயிலுக்கு அதிகமாக வரது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்களும் வராங்க, அதேமாதிரி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நண்பர்களும் வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே யார் அதிகமாக வராங்கன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 சமாதிகளை பார்க்கறதுக்காக இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக வராங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேட் பாஷா அண்ட் பார்த்திங்கன்னா ஷேட் அக்பர் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மக்கள் வந்து நலமாக இருக்கணும், இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்து சந்தோஷமாக நலமுடன் வாழணும். ஸோ பார்த்திங்கன்னா மன்னர்கிட்ட பேசி நம்முடைய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உரிமையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் போய் கேட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டனால பார்த்திங்கன்னா அவர்களின் தலைகள் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டது. இந்த ஒரு காரணத்துக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவரோட மனசு வந்து கலங்கி போய் அவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போனால் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு துக்கமாக இருக்கட்டும் நம்முடைய மனம் வந்து சாந்தமாகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த ஷேட் பாஷா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கோட்டைக்கும் வருவாங்க. இந்த கோட்டைக்குன்ற விட இந்த சமாதிகளை பார்க்க போகிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கும் போகிறாங்க. அவருடைய தலைகளையும் போய் வணங்கிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து அவருடைய உடல்களையும் வழங்கலாம். இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேட் பாஷா கிருஷ்ணதேவராயர் மலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோட்டை பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு தெய்வ கோட்டை அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க, இந்த கோட்டைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இந்த கோட்டையை நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய உள் மனசுக்குள்ளே வரது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1001 படம் பார்த்துருப்போம், தாய் தின்ற மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை கேட்கும்போதே நம்முடைய கண்களில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வரும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சீன்களை பார்க்கும்போதே நம்முடைய கண்கள் பார்த்திங்கன்னா கலங்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட பழங்காலத்தில் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இந்த கோட்டைகள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வந்து உள் மனசு வந்து கலங்க தான் செய்யுது. இந்த கோட்டையோட மதில் சுவர்களை பார்க்கும்போது நம்முடைய மனசும் கலங்கத்தான் செய்யுது. அதேமாதிரி அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா யோசிச்சிருந்தால் மலை மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரினா அழகான இந்த உடக்கற்களை வச்சு இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி மாற்றங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிபி 8 நூற்றாண்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மலையோட பெருமையை பற்றி சொல்லணும், இந்த மலையில் இருக்கக்கூடிய கோட்டையை கட்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலையோட வரலாறு அதேமாதிரி இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் வந்து லீட் பண்ணாங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்போகிறது இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வச்சு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கூட தெளிவாக வந்து போட்டு விடுறேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க.
இந்த மலையோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஷேர் பாஷா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. இந்த மலைய ஆண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைய ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த பகுதியை ஆண்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், கங்கா வம்சத்தினர், நுழம்பர்கள், சோழர்கள், ஆயிசலாக்கள், விஜயநகர பேரரசர்கள், பீஜப்பூர் சுல்தான்கள், மைசூர் உடையார்கள், மதுரை நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆட்சி காலம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து கோட்டை கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி பல்லவர்கள் சோழர் காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை அமைக்கப்பட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டை அமைக்கப்பட்டது. கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டது, அப்பப்போ பார்த்தீங்கன்னா சேதாரமாயிரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா மறுகட்டமைப்பு செய்வாங்க. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மலையோட ஹிஸ்ட்ரி எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பமாகுது. கிபி 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிசலாக்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சுந்தர பாண்டியன் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாதவர் கூட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயிசல அரசன் வீர சோமேஸ்வரர் வீழ்த்துறாரு. வீழ்த்தி அதன் பிறகு யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அண்டு பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தான்கள் இவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து வருது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அதன் பின்பு தான் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அவர்களுடைய ஆட்சி வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து கட்டப்பட்டது. இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா பரமக்கால் பகுதி அப்படின்னு சொன்னாங்க. பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னாவே இந்த 12 கோட்டைகள் தான். ஆங்கிலேயர்களுடைய எண்ணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த 12 கோட்டைகளை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமக்கால் கோட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாங்க. கிபி 1565ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் தக்கான சுல்தானின் ஒருங்கிணைந்த படைகள் தலைக்கோட்டை, ஒசூர், தென்கனி கோட்டை பகுதியில் வந்து வீழ்த்துறாங்க. ஸோ அதன் பின்பு என்னாலும் பார்த்தீங்கன்னா ஜெகதீரராயர் அப்படின்னு சொல்லப்பக்கூடிய ஒரு மன்னர் வந்து மைசூர் கூட சேர்ந்து பரமக்கால வந்து ஆட்சி செய்கிறார். மைசூரில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அண்ட் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இவருடைய ஆட்சி தம்பிட்டு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பரமக்கால் பகுதியை வந்து லீட் பண்ணுறாரு. அதன் பின்பு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் கிபி 1654ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரமக்காலுடன் சேர்த்து பெண்ணாகரம், தருமபுரி, தென்கனி கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரலாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து கேப்சர் பண்ணி இந்த மராட்டிகள் வந்து லீட் பண்ணுறாங்க. அதன் பின்பு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1688 to 1689 இந்த கேப்பில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரை ஆண்ட சிக்க தேவராயர் இவர் பார்த்தீங்கன்னா பரமக்கால் பகுதி வந்து ஆட்சி பண்ணுறாரு. கிபி 1704ஆம் வருஷம் வரைக்குமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்க தேவராயர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய முழு பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த எல்லா பகுதியுமே பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல பேருடைய கைக்கு மாறிச்சு. அதன் பின்பு கிபி 1714ஆம் ஆண்டு கடப்பாவின் நவாப் அப்துல் நபிகான் அப்படின்னு சொல்லப்போகக்கூடிய ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனி திறமையால் பார்த்தீங்கன்னா இந்த பரமக்கால் பகுதியை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1670ஆம் ஆண்டு மைசூர், பரமக்கால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஹைதரலி அவரோட கண்ட்ரோலில் வருது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிபி 1760ஆம் ஆண்டு மைசூர், பரமக்கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைதரலி அவரோட கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. கிபி 1761 ஆங்கிலேயர் அரசு வந்து முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரமக்கால் பகுதியை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹைதரலி இருந்து இழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹைதரலி மீது வந்து போர் தொடுக்கிறாங்க. அதற்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்படைகள் வந்து திருத்திட்டு வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேய ராணுவ படைகள்லாம் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பி வராங்க. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பி வரும்போது நம்முடைய ஹைதரலி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படைகளை வந்து திருத்திட்டு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட படைகள்லாம் வந்து திரட்டுறாரு. ஸோ இவங்களுடைய மெயின் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பாஷா மலை தான். இந்த ஷேர் பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலாட் பண்ணுறாங்க. பெரும்பாலான இந்த படைக்கருவிகள் இந்த போர்க்கருவிகள்லாம் வந்து சேவ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டை தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய கருவிகள் வந்து ஸ்டோர் பண்ணப்படும். ஆங்கிலேயர்கிட்ட போரிடுறதுக்காக மைசூர்லேருந்து வந்த படைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்பாஷா மலையில் தங்கி ஸ்டே பண்ணி போர்ப்பயிற்சி எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்கள்லாம் வந்து அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு இவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஆங்கிலேயர் படைகள் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைதரலி படைகள் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து வருது. அதேமாதிரி அந்த மைசூர்லேருந்து வரக்கூடிய அந்த ஹைதரலி படைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பாஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலையில் ஸ்டே பண்ணாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய படைவீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்காக அனுப்பி வச்சாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவருடைய விஜயநகர பேரரசு ஆட்சியில் இருந்த ஒரு சில மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அங்கேருந்து படைவீரர்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பியிருந்தாங்க. ஸோ அங்கே போர் நடக்குது அப்படின்ற எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காவேரிப்பட்டினத்தில் தான் பார்த்திங்கன்னா மெயின் வார் நடந்துச்சு. அந்த காவேரிப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய அந்த வார்க்காக இங்கேருந்து வந்து மக்களும் படை வீரர்களும் கிளம்புனாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து இவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க, சிக்க தேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மன்னர் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தகவல் வந்து எனக்கு கிடைக்கல, நான் வந்து அதை வந்து தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. ஸோ இந்த காவேரிப்பட்டினத்தில் நடந்த அந்த பெரிய வார்க்காக பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அதாவது மைசூர்லேருந்து படைகள் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேட் பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலிருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நிறைய படை வீரர்கள் வந்து கிளம்புனாங்க. அதேமாதிரி ஆயுத சப்ளையும் பார்த்திங்கன்னா அந்த மலையிலிருந்து தான் கிடச்சிச்சு. இந்த ஒரு காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து இவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்குமே இந்த பரமக்கால் மலைகள் அப்படின்னாவே முதல்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண தேவராயர் மலை தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டேட் மூன்று மாநிலங்கள் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பெங்களூர் அண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்டு பார்த்திங்கன்னா இந்த கீழே போகும்போது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லா தகவல் தொடர்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற காரணத்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணகிரி கோட்டை தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோட்டை அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஒரு போரில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஹைதராலி அவர்கள் வந்து வெற்றி பெறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஆங்கிலேயரோட கண்ட்ரோலில் போகுது. அதன் பிறகு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மைசூர் போரின் போது சேலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைதராலியோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஹைதராலி இறந்துட்டார். இறந்துட்டப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மராட்டியர்கள் ஹைதராபாத் நிசாம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1790 மூன்றாம் மைசூர் போரை வந்து தொடுக்கிறாங்க. கிபி 1791 ஆண்டு ஒசூர் அஞ்சட்டி நீலகிரி ரத்னகிரி ஆகிய எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரோட வசம் வருது. அதன் பின்பு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1792 ஆண்டு திப்பு சுல்தான் அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. இந்த ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்முடைய பகுதி வந்து நம்ம கை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அந்த உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அவருடைய வசம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வசம் வருது. திப்பு சுல்தான் அவருடைய கைவசம் இருந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதி இந்த பாலக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலக்கோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திப்பு சுல்தான் அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சேலம் ஒசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரோட வசம் இருந்துச்சு. பின்னாடி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இந்த மாதிரியான இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்னு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மன்னர்களின் ஆட்சி பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த கோட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சிதிலம் அடிச்சு போயிருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா என்னடா அது ஓரளவுக்கு வந்து பாதுகாத்து தான் நல்லா இருந்திருக்கும். என்னதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து 350 வருஷம் அது இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேற்கூரை எல்லாமே பார்த்திங்கன்னா இடிஞ்சு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 ரூம்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. ஒரு சில ரூம்கள் பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறை கற்களை வந்து வச்சு கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய உடற்கற்களை பார்த்திங்கன்னா லென்த் கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ரூம்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னை வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இந்த செங்கலில் கட்டப்பட்ட இந்த சுண்ணாம்பு செங்கற்களில் கட்டப்பட்ட இந்த ஒரு சில ரூம்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த சைடில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக தான் இருக்குது. இந்த கோட்டையை யார் கட்டினாங்களோ எதுக்கு கட்டினாங்களோ எதுக்கோ தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை. இந்த கோட்டையை பற்றிய தகவல்கள் பார்த்திங்கன்னா நிறைய சமூக வலைதள பக்கங்களில் வந்து ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை பற்றிய வரலாறுகளும் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டே இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சிட்டே இருக்காங்க. இன்னும் தெரியாத நபர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மன்னர்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள் எப்படியெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க, இங்கே வந்து என்னென்ன மாற்றம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பாக்கிறேன். இந்த மாதிரியான முழு ஹிஸ்ட்ரியும் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் துறை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து முழு கவனத்தோடு இறங்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று பண்ணால் மேலே மலையின் உச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பார்க் பண்ணால் நிறைய மக்கள் வந்து வருவாங்க, நிறைய பார்வையாளர்கள் வந்து வருவாங்க, அரசாங்கத்துக்கு வருமானமும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து மாறும். கிருஷ்ணகிரியோட பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையை சொல்லலாம், ராயக்கோட்டை சொல்லலாம், இன்னும் நிறைய பிளேஸ்கள் இருக்குது. ஆனால் அதில் வந்து சிறப்பான ஒரு கோட்டை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இடம் வந்து பக்காவாக பயங்கரமாக சில்லுன்னு தான் இருக்குது. நமக்கு வந்து இன்னும் வந்து பார்க்க மாற்றப்படலை, ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப்படலை அப்படின்னாலுமே பார்க்கறதுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர் கூட ஷேர் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீ தள்ளி விட்டனா ஐயோ ஃபுல்லா கல்லடா பையா. Yeah.
செம்ம கூலிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு போட்டு இருக்காத போட்டு வச்சுக்காதுன்னு. ஏய், அந்த என்ட்ரன்ஸில் கதவானது போட்டுடுவா. நடக்கலாம், எடுக்கலாம். எந்த சைடாக இருக்கிறீங்க பையா? எப்போ பார்த்திக்குமா? சரி, உள விட்டுருச்சு.